இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிறிஸ்தவத்துல மாந்திரீகம், பில்லிசுனியம் இதெல்லாம் உண்மைதானா? எத்தனை நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இது மாதிரி கஷ்டத்துல இருக்கிறாங்க, இது உண்மைதானா? ஏன் கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்கள ஆண்டவர் அறிஞ்சவங்க, பைபிள் படிக்கிறோம், ஜோம் பண்ணோன்னு சொல்றாங்க, அவங்களையே அந்த பில்லிசுனிய போராட்டம் தொடருது? நம்ம முந்தைய கண்டினியூஷன்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம் வந்து, ஒரு குறிப்பிட்ட ஊழியம் செய்கிற குடும்பத்தில் எப்படி வந்து பில்லிசூனிய கிரியை செஞ்சதுன்ற எக்ஸாம்பிளில் தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் இவங்க வந்து பில்லிசூனியம் பண்ணிட்டான். யாரோ ஒருத்தவன் வந்து பில்லிசூனியம் பண்ணிட்டான். பில்லிசூனியம் பண்ண உடனே இவருக்கு காலில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் நடந்து போகிறாரு, காலில் வந்து ஒரு கல் குத்துது. கல் குத்தினோடனே அது சின்னதாக ஒரு ரத்தம் வருது. அதுதான் ஸ்டார்டிங். ரத்தம் வருது, ரத்தம் வந்தோடனே அவங்க விடுறாங்க. என்ன சாதாரண ஒரு காயம் தானே விடுறாங்க. ரெண்டு மூணு நாளில் அந்த காயம் பெருசாகுது. பெருசானோடனே டாக்டர்ஸை போய் செக் பண்ணுறாங்க, காயம் ஆற மாட்டேங்குது. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இவருக்கு வந்துட்டு சுகர் நோய் இருக்குது, சுகர் இருக்கிறதுனால ஆறாமல் இருக்குது. நாளுக்கு நாள் அந்த குறிப்பிட்ட புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகு ஆகிட்டே வருது, ரொம்ப பெருசாகுது. பெருசானோடனே அந்த கால் வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து காலை வந்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபோன் கால் வருது. எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு வந்து ஃபோன் கால் வருது. என்ன ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் தகப்பனார் வந்து மறிக்கும் சூழ்நிலையில் இருக்கிறாரு. அவர் ஒரு மறிக்கும் சூழ்நிலையில் போயிட்டார், சூழ்நிலையில் இருக்கிறாரு, அவருக்காக நீங்கள் ஜோம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் கால் வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போய் நம்ம ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் அங்கே போகிறோம். போய் பார்க்கும் பொழுது காலெலாம் பயங்கரமாக அழுகியிருக்கு. அழுகியிருந்தோன்னே இது ஒரு பயங்கரமான கட்டு அப்படின்றது மாத்திரம் எனக்கு தெரிஞ்சுதான். இந்த இடத்துக்கு நான் வந்து ஜெபிச்சுட்டு நான் போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஜெபிச்ச ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை காமிச்சார். என்ன தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி பிளாட் ஒன்று இருக்கும். அந்த எம்டி பிளாட்டில் வந்துட்டு ஒரு சகப்பு துணி ஒன்று கிடக்கும். அந்த துணி இருக்கிற இடத்துல தான் வந்து பில்லிசூனியம் இருக்குது அப்படின்றத ஒரு தரிசனம். அப்போ நான் இந்த முன்ன பின்ன இந்த வீடை நான் பார்த்தது கிடையாது. அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நான் ஜோம் பண்ணிவிட்டு நான் ட்ராவல் பண்ணும் பொழுது அங்கே போய் அந்த வீட்டுக்குள்ளார போன உடனே பக்கத்தில் ஒரு எம்டி பிளாட்டு இருந்தது. அப்போ அந்த வீட்டில் வந்து ஜபத்தையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை சுற்றி தண்ணி தெளிக்கிறதுக்கு நான் மேலே ஏறி ஜப தண்ணியை ஜபம் பண்ணி ப்ரேயர் வாட்டர் அந்த வந்து வீட்டை சுற்றி நாங்கள் தெளிக்க ஆரம்பித்தோம். அப்போ கரெக்டாக தேர்ட் ஃப்ளோரில் போய் நான் நின்று பக்கத்தில் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகப்பு துணி போட்டு இருக்குது. அந்த துணி மேலே போய் மேலேருந்து மூணாவது மாடியிலேருந்து தண்ணி தெளிக்கிறேன், ப்ரேயர் அனாயிண்டிங் வாட்டர். அப்போ தண்ணி தெளிக்கும் பொழுது தண்ணி தெளிச்சிட்டு நான் வரேன், கொஞ்சம் அவங்க ரூமில் உட்காடுறேன். ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டமால்னு ஒரு சவுண்ட். அப்போ நாங்கள் அங்கே அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது அங்கே அந்த இடத்துல குழி விழுந்து கிடக்குது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம், என்ன நடக்குது, எங்கள் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்குது. அப்போ ஒரு காரியம் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து சூனிய கிரியை வந்து இங்கே தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்துக்குங்க. பில்லிசூனியம் இருக்குன்னு சொன்னோடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு அமாவாசை, இந்த பௌர்ணமி, இந்த மாதிரி டைமில் தான் வந்து அவருடைய காலில் வந்து வேதனை அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் சொல்லுவாங்க அவங்க கால் எரியிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மிஸ்ஸஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லிசூனியம், இந்த அமாவாசை, இந்த பௌர்ணமி, இந்த மாதிரி டைமில் வந்து உடம்பே எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உடம்பே எரிச்சலாக இருக்கும்ன்ற சூழ்நிலையில் தான் வந்து அந்த அம்மாவுக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து ஜப எண்ணெய் ஜெபிச்சு கொடுத்தேன். ஜப எண்ணெய் ஜெபிச்சு கொடுத்து அதை வந்து தண்ணீரில் ஊற்றி அவங்க வந்து குடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த உடல் எரிச்சல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சு. இப்போ ப்ரேயர் வாட்டர், ப்ரேயர் ஆயில்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல்ஸ்லாம் வேற நான் பார்க்குறேன். ட்ரோல்னா இது மாதிரி கிண்டல் பண்ணி போடுறது. இப்போ ப்ரேயர் வாட்டர், அனாயிண்டிங் வாட்டர்லையும் ப்ரேயர் ஆயில்லையும் இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன சொல்லுங்க? ப்ரேயர் ஆயில்லையும் ப்ரேயர் வாட்டர்லையும் வந்து சீக்ரெட் இருக்குது நிச்சயமாக.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில் வந்து அபிஷேகம் இருக்குது. நம்ம வந்து இப்போ போதகர்களை வந்து ஆண்டவர் வந்து அனாயின் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த போதகர் வந்து ஜெபிச்சு அந்த வாட்டரையோ அந்த நார்மலான எண்ணெயை தான் வந்து கையை வச்சு ஜோமனை போகிறோம். அது வார்த்தையினால் இயேசுவின் ரத்தமாய் அது அபிஷேகிக்கப்படுது. இந்த இயேசுவின் ரத்தம் வந்து பல இடங்களில் வந்து கிரியை செய்ய தொடங்குது. நிறைய இடத்துல வந்து கிரியைகளை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் வரோம். பட் இந்த அதாவது வந்து இந்த எண்ணெயில் இந்த தண்ணீரில் இந்த தண்ணீரை வந்து நம்ம என்ன தான் பண்ணக்கூடாது, விக்கிரகமாக பார்க்கக்கூடாது. இப்போ நிறைய மக்கள் வந்து அதை என்னவா பார்த்துடுறாங்கன்னா, இந்த எண்ணெய் தான் வந்து சுகப்படுத்துது, அதை கடவுளாக பார்த்துடுறாங்க. அதுதான் வந்து தவறு. அந்த தண்ணீரையும் எண்ணெயையும் நம்ம கடவுளாக பார்க்கக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இந்த இது வந்து வேதத்தில் நம்ம வந்து வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு 5 அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே மூப்பர்களை வந்து ஜெப எண்ணெய் பூசி ஜெபிக்க சொல்லி அங்கே வார்த்தை சொல்லுது, எண்ணெய் பூசி ஜெபியுங்கள்னு சொல்லி. ஸோ அந்த வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே எண்ணெய் பூசி ஜெபியுங்கள்னா அந்த எண்ணெயை நம்ம அனாயின் பண்ணி அதை வந்து விசுவாசத்தோடு நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது அங்கே வந்து கிரியை நடக்குது. சில நேரத்தில் இந்த எண்ணெயை வந்து என்ன பண்ணுறாங்க, சிலர் வந்து அதை கமர்ஷியல் ஆக்குறாங்க. கமர்ஷியலாக இன்னும் ப்ரேயிங் வாட்டர் வந்து கமர்ஷியல், இது வந்து இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு 50 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி கமர்ஷியலாக ஆக்கும் பொழுது கூட வந்து பார்த்திங்கன்னா, இது வெளி மக்கள்கிட்ட வந்துட்டு இது என்ன ஆக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது அவங்களுக்கு கொஞ்சம் மனரீதியாக சில பாதிப்புகளை உண்டாக்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த எண்ணெயையும் இந்த தண்ணீரையும் பற்றியான ஒரு தவறான கருத்துக்கள் என்ன வந்துன்னா அது பரவிட்டு இருக்குது. நிச்சயமாக இன்றைக்கி கத்தர் வந்து இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இந்த எண்ணெய் தண்ணீரை பற்றி நீங்கள் பேசுகிறதுனால ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பில்லிசூனிய போராட்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கட்டு. அப்போது இவங்க அவங்களுக்கு அடிக்கடி இந்த நெஞ்சு வலி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஜப ப்ரேயர் ஆயிலை எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒரு 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 வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 2 drops மிக்ஸ் பண்ணி குடித்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்க சுயம் இல்லாமல் டக்குன்னு விழுந்துட்டாங்க. விழுந்து எந்திரிக்கும் பொழுது அந்த நெஞ்சு வலி இல்லாமல் போயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரேயர் ஆயிலில் வாட்டரில் இருக்கிற அனாயிண்டிங் அபிஷேகம். அப்போது அந்த ஆயில் அவங்க அந்த வாட்டரை குடித்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்க ஏதோ சம்திங் அந்த கிரியை வந்து அவங்களை விட்டு வெளியில் போயிடுச்சு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு வந்து உடலே எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா. அப்போது இந்த ஆயிலை ஊற்றி கொடுக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு இருக்க உடல் எரிச்சல்கள் வந்து செயலிழந்து போச்சுங்க. ஒரு நாள் வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் காலில் இந்த குறிப்பிட்ட ஐயாவுக்காக ஜெபிச்சோம்ல, அந்த வீட்டிலேருந்து தான் ஃபோன் கால் வந்தது. அவங்களுடைய பொண்ணு வந்து ரொம்ப வேதனையோடு அழுதுட்டு ஃபோன் பண்ணாங்க, இந்த ஐயா வந்து மரிக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாரு, இவருக்காக மறுபடியும் வந்து நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் குறிப்பிட்ட அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது ரொம்ப மரண ஓலம் தான், அவர் மரண படுக்கையில் கடந்தார். அப்போ நான் அங்கே உள்ளார போன உடனே, நாங்கள் எல்லா ப்ரேயர் வாரியர்ஸும் உள்ளார போன உடனே அவங்களுடைய பிள்ளைகளை மாத்திரம் உள்ளார இருக்க சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லி கொஞ்சம் நேரம் துதிக்க ஆரம்பித்தோம், ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க ஆரம்பித்தோம். துதிக்க ஆரம்பித்த உடனே அந்த குறிப்பிட்ட சகோதரி வந்து பயங்கரமாக அந்நிய பாஷை பேசி குதிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஆவியானவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்குள்ளார கிரியை இருக்குன்றதை மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டு ஓரமாக நிற்க வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தா, இந்த அம்மா வந்து மியா மியான்னு கத்த ஆரம்பிச்சு, அப்புறம் நாய் மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சு, குரங்கு மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, எல்லாமே அனிமல் சவுண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீட்டில் வந்து 3 பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த 3 பிரச்சனைக்கு என்ன காரணம்னு அந்த வீட்லையும் தெரியல. இது வரைக்கும் அது யாருக்கும் அதை வெளிப்படுத்தவும் இல்லை. அந்த நாளில் நம்ம அங்கே போகும் பொழுது ஜெபிச்ச ஒரு காரியம், ஆண்டவரே இந்த வீட்டில் என்ன காரியம் நடக்குது இதை வெளிப்படுத்துங்க, இந்த ஒரு காரியத்தை தான் நான் ஜோம் பண்ணிட்டு அங்கே போய் பார்க்கும் பொழுது, அப்போ இந்த நல்லா ஜெபிக்கிற அம்மா பூனை மாதிரியும் நாய் மாதிரியும்
கத்த ஆரம்பித்தோன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் முத முத அந்த மாதிரியான ஒரு காரியம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போது அந்த அம்மா தலையில் கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அம்மா சொன்னிச்சு, ஏய் என் குடிமையிலேருந்து கையிடுறா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. என்னடா குடிமையிலேருந்து கையிடாது? அப்போ நான் கேட்குறேன், நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, கேரளாவில் கிட்டத்தட்ட 4-5 மந்திரவாதி இந்த குடும்பத்துக்கு செய்வனை பில்லி சூன்யம் பண்ணியிருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் 5 மந்திரவாதி கூடு விட்டு கூடு வந்திருக்கோம். 5 பேரும் அந்த லேடிக்குள்ளர் தான் இருக்கிறாங்க. 5 பேரும் அந்த லேடிக்குள்ளர் தான் இருக்கிறாங்க. அப்போது கூடு விட்டு கூடு வந்தோடனே அந்த 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 அம்மா என்ன பண்ணுது, தன்னுடைய விரலை நாக்கு நுனியில் தடவி இந்த எச்சத்தோடு உனக்கு என்ன வியாதி வரும் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லி சூனியம் பண்ணுற மந்திரவாதி இதுக்குள்ளார வந்து சொல்கிறான், எச்சத்தோடு உனக்கு என்ன வியாதி வரும்னா, அப்போ இன்றைக்கி மாந்திரிகத்தில் கிரியைகள் வந்து எப்படியாப்பட்ட கிரியைகள் இருக்குது, இதெல்லாம் பெரிய கேள்விக்குறியாக ஆச்சு. அப்போ நான் ஒரே ஒரு காரியம்தான் சொன்னேன், காரணம் வேதாகமத்தில் வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும் நாமம் கத்ராக் இயேசுவின் நாமம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கையை கட்டு அப்படின்னு சொன்னோடனே அந்த 5 மந்திரவாதி உள்ளார இருந்த அந்த அம்மா கையை கட்டுச்சு. கையை கட்டின உடனே நான் சொன்னேன், ஓம் மந்திரவாதத்துக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் வல்லமை இவ்வளோதான். கத்தராகிய இயேசுவின் நாமம் மகிமையாக அங்கே வந்து கிரியை செஞ்சுது. இன்னைக்கு வந்து அந்த நாமத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இப்போ நீங்க வந்து பூனை ஆவி நாயாவி எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்துட்டு என்ன மாதிரி கிரியைகளை செஞ்சிச்சு? ஆமா, இப்போ வந்து அது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமா தான் இருந்தது. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது தலையில கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது பூனை மியா மியான்னு கத்துச்சு, நீ யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த உள்ளார காவி சொன்னிச்சு, நான் பூனை வந்திருக்கேன். அப்போ உங்களுக்கே கேள்வி வரணும், இப்போ பூனை வந்துச்சுன்னா பூனை டைரக்டா அத செத்த உடனே அந்த ஆவி அவங்களுக்குள்ள போயிடுச்சா, இல்ல பூனை ஆவினா அது எப்படி அந்த ஆவிய வந்து அவங்களுக்குள்ள வந்து? இப்போ எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கும், பூனைன்றது வந்து பூ பேசாத ஒரு மனுஷன், ஒரு மனுஷன்கிட்ட நான் வந்து பூனை அப்படின்லாம் பேசாது. இப்போ பூனை வந்து மியாமியான்னு கத்துச்சு, அதே நேரத்தில் நீ யாருன்னு கேட்கும் பொழுது அது பூனை அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பொல்லாத பிசாஸ் கிரியைக்கு வந்து நான் ஜெபிக்கும் பொழுது அது சொன்ன காரியங்கள் என்னை வந்து என்னுடைய இருதயத்தை வந்து ரொம்ப அசைச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா இந்த ஐயாவுக்கு வந்து காலில் வந்து அழுகி போயிருக்குது. அப்போ இந்த பூனை ஆவி சொன்ன ஒரு விஷயம், எப்படி இந்த பூனை ஆவிய மந்திரவாதத்தில் வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூனையை பழி செலுத்தி இந்த பூனையோட ஒரு அசுத்த ஆவியை இந்த பூனை ஆவியோட ஜாயின் பண்ணி அனுப்புவாங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலில் வந்து புண்ணு இருக்குது பாருங்க, புண்ணை உருவாக்குறது, அதாவது பூனை வந்து எப்பயுமே பராண்டும். அப்போ இந்த ஆவி ஆவியில் கடந்து வந்து பராண்டுற ஒரு காரியத்தை தான் வந்து இங்கே வந்து செய்யுது. அப்போ ஆவியில் வந்து பராண்டி அதில் வந்து புண்ணாக்கி இதை புண்ணாக்கும். இப்போ நாய் ஆவி இருக்குல்ல, இந்த நாய் ஆவி வந்து அந்த குறிப்பிட்ட புண்ணை வந்து கொதர ஆரம்பிக்குமா. இப்படி தான் இந்த காலில் வந்து காரியங்களை செஞ்சோம் அப்படின்றது சொன்னிச்சு. அப்போ எனக்குமே வந்து நிறைய கேள்விகள் இருந்தது. இப்போது மெடிக்கல் ரீதியாக வந்து சொல்லுவாங்க, ஒரு சுகர் இருந்தால் வந்து அந்த சுகர் பிரச்சனை மூலமாக அது ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேட்டகரியில் இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தில் நான் கேட்கும் பொழுது, இந்த குறிப்பிட்ட சூனிய கட்டில் இருக்க காரியத்தை நான் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படியாப்பட்ட ஆவிகள் செயல்படுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஆவிகள் எல்லாம் நாங்கள் வந்து துரத்தப்பட்டது. அப்போது இன்றைக்கி வந்து ஆவியில் வந்து இது வந்து ஆவியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு கேள்வி, இப்போ எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, இதுவே ஆவியில் தான் இருக்குது, ஆவிகள் வந்து ஒரு மனுஷனுடைய வெளிப்புறத்தில் வந்து பாதிப்பை உண்டாக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அது செய்யும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து, ஒரு வீட்டில் சமீபமாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி மரித்து போன
ஒரு அதாவது தூக்கு மாட்டி மறித்து போன ஒரு அம்மா, அது ஆவியாக சுற்றிட்டு இருந்தது ஆவி. அந்த ஆவி வந்து ஒருத்தவங்களுடைய உடலில் பாதிப்பை உண்டாக்கிச்சு. இதை வந்து நம்ம வந்து அடுத்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்கலாம்.